ஸோ தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு. ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிப்ளமோ பிஇபிடெக் வந்து அப்ளை பண்ண முடியும், இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1933 வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த 1933 வேக்கன்சி பார்த்திங்கன்னா 16 விதமான போஸ்ட்டுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டு, ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டு, ஸோ சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் பார்த்திங்கன்னா 12/3/2024 வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வெப்சைட் தான் அப்ளை பண்ணணும், https://tnmaws.ucanapply.com. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1933 வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி வந்து கேட்டகரி வைஸாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ எம்பிசி, பிசி, பிசிஎம். ஸோ பிபிடெக் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மிகப்பெரிய வந்து வேலை வாய்ப்பு. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஓசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 32, அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்டு. ஸோ எம்பிசி, பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, ஆல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்டு. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 16 விதமான போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்பரேஷன் போஸ்ட்டுக்கு பி சிவில் மெக்கானிக்கல் அப்ளை பண்ண முடியும். ஸோ செகண்ட் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிஎம்டபிள்யூ எஸ்எஸ்பி போஸ்ட்டுக்கு வந்து சிவில், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு சிவில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் செகண்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். மூணாவது போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி போஸ்ட்டுக்கு சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா டிடபிள்யூ, ஸோ தமிழ்நாடு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஐந்தாவது போஸ்ட்டுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து அப்ளை பண்ணலாம். ஆறாவது போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரிபிள்இ, இசிஇ வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதே போல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஏழாவது போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிளானிங், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பிளானிங், சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்சர் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எட்டாவது போஸ்ட் டவுன் பிளானிங், இந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளானிங், சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒன்பதாவது போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்து சிவில் வந்து அப்ளை பண்ண முடியும், டிப்ளமோ வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு டிப்ளமோ சிவில், டிப்ளமோ மெக்கானிக்கல். ஸோ எனி அந்த பிபிடெக்கில் டிப்ளமோ சிவில் மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ ட்ரக்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு வந்து சிவில் மெக்கானிக்கல் வந்து அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ படிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணலாம். ட்ரக்ஸ்மேன் முனிசிபாலிட்டி போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ சிவில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஓவர்சியர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் வந்து அப்ளை பண்ணலாம், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல். டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், அதே போல் பார்த்தீங்கன்னா டிகிரி, டிப்ளமோ வந்து ஆர்கிடெக்சர் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து சிவில் வந்து அப்ளை பண்ணலாம். சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து பிஎஸ்சி டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஜுவாலஜி வித் கெமிஸ்ட்ரி வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கும். ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர்ல வந்து 200 க்வெஸ்டின் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 300, எக்ஸாம் டூரேஷன் வந்து 3 ஹவர்ஸ். ஸோ சிவில்னா சிவிலேருந்து 200 க்வெஸ்டின், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கலேருந்து 200 க்வெஸ்டின், இசினா இசிலேருந்து 200 க்வெஸ்டின், எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்லேருந்து 200 க்வெஸ்டின். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா இது வந்து காமன் தான். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 100 க்வெஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா வந்து 100 க்வெஸ்டின், ஜென்ரல் ஸ்டடிஸ், ஸோ சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேக்ஸ், இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 100 க்வெஸ்டின் இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட், சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வெப்சைட் தான் அப்ளை பண்ணணும், tnmaws.ucanapply.com. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.